வணக்கம் பரண்டிஸ் பாட்காஸ்ட் திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய சேரன் அத்தியாயம் பதினைந்து அஷ்டமுடிக்கு மனித வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் ஏற்படும் பொழுது அவை ஏன் ஏற்படுகின்றன என்பது அவனுக்கு புரிவதில்லை புரியாத போது ஆஸ்திகர் அதனை ஆண்டவன் சித்தம் என்கிறார்கள் நாஸ்திகர்கள் அதை கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி என்கிறார்கள் இரண்டுமே இல்லாமல் இரண்டாம் கட்டனாய் இருப்பவர்கள் விதி என்று பழியை அந்த ஒற்றை சொல்லின் மேல் போடுகிறார்கள் எப்படி சொன்னாலும் அந்த நிகழ்ச்சி அவன் எண்ணத்தை மீறியதாகவே இருக்கிறது சிந்தனையால் அளவிட முடியாமல் இருக்கிறது பரிகாரமே காண முடியாத காரணத்தால் அந்த சமயங்களில் மனிதன் போட்டான் மாதிரி விழிக்கிறான் அப்படித்தான் விழித்தான் ரவிவர்மன் பள்ளி அறையில் மந்திர ஓலையை படித்த பாண்டிய வீரன் இளவழுதியும் அப்படித்தான் மொழித்தான் அது அவன் கொண்டு வந்த ஓலைதான் புலவர் அந்த ஓலையில் தெளிவாக பல விஷயங்களை எழுதியிருந்தார் இதை கொண்டு வரும் இளவழுதி மகாவீரன் எனக்கு தெரிந்த அனைத்தையும் இவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் இவனை கொண்டு உன் படைகளை இஸ்லாமிய படைகளுக்கு எதிராக நடத்து எப்படியும் நமது தமிழகத்தை நாசத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய் கோவில்களை அழியாமல் காக்க இவன் பேர் உதவியாய் இருப்பான் இப்படி எதிரி படைகளை வடக்கே விரட்டிய பின்பு இவன் சேவைகளுக்கு சன்மானமாக உன் மகள் இளமதியை இவனுக்கு கொடுத்துவிடு இதனால் சேரர் பாண்டியர் ஒற்றுமையும் ஏற்படும் தென் திசையில் பலமான ஒன்றுபட்ட சக்தி ஏற்பட்டால் பிளவுகளும் பூசல்களும் மறைந்தால் வடக்கத்தி ஆதிக்கம் திரும்ப திரும்ப நம்மேல் ஏற்படாது அதற்கு இளமதி இளவழுதி திருமணம் ஒரு பலமான பயனுள்ள சக்தி நான் சொல்வதை நிறைவேற்ற தவறாதே அங்குள்ள அரைகுறை பண்டிதர்களும் அபிசார ஹோமம் செய்பவர்களும் கூறும் குறுக்கு வழிகளை நம்பாதே ஹோம புகையால் தென் திசைக்கு நாம் திரைபோட முடிந்தால் வடக்கிலிருந்து இங்கு யாரும் வந்திருக்க மாட்டார்கள் ஹோமம் செய்யாததை வாழ் செய்யும் ஒரே காப்புக் கடவுளான திருவண்ணபுரத்தில் சயனம் புரியும் குல தெய்வத்திடம் பொறுப்புகளை ஒப்படைத்து வீரனாக பணியாற்று அதற்கு ஒரு கருவி இந்த பாண்டிய இளைஞன் அவனை என் ஆசியலுடன் அனுப்புகிறேன் இப்படிக்கு புலவன் இந்த கடிதத்தை ஒரு முறைக்கு இருமுறையாக படித்த இளவழுதி கவி சமுத்திர பந்தனுக்கு ஏற்பட்ட சினத்தின் காரணத்தை சம்பூர்ணமாக புரிந்து கொண்டான் சேர நாட்டு கவிஞன் எண்ணத்துக்கும் பாண்டிய நாட்டு புலவர நோக்கத்துக்கும் தீவிர வித்தியாசம் இருப்பதை புரிந்து கொண்ட இளவழுதி ஓலையை மீண்டும் மன்னனிடமே கொடுத்துவிட்டு இளமதியை நோக்கினான் இளமதி தலை கவிழ்ந்து மிகவும் சங்கடப்பட்டு நின்று கொண்டிருந்தாள் இந்த ஓலையை உங்களை பெரிதும் சங்கடப்படுத்தியிருக்க வேண்டும் என்று கூறினான் அரசர் அதை ஆமோதிப்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தான் ஒரு வடமொழி கவியும் தென்மொழி புலவரும் மோதும் போது இடையில் இருப்பவர்கள் பாடு சங்கடம்தான் என்று கூறினான் தீர்க்க சிந்தையில் ஒலித்த குரலில் இளவழுதிக்கு மன்னன் நிலை நன்றாக புரிந்தது ஆகவே மன்னனுக்கு சிறிது சமாதானமாகவும் அனுகூலமாகவும் பேசினான் புலவர் எழுதியது முழுவதையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று கூறினான் ரவிவர்மன் இளவழுதியை கூர்ந்து நோக்கினான் சில வினாடிகள் கவி சொன்னதையும் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தான் அப்படியானால் யாகத்தை செய்து உறுதியை கைவிட தீர்மானித்து விட்டீர்களா இளவழுதி சிறிது வியப்போடும் நம்பிக்கையோடும் கேட்டான் இதில் எதுவும் நானோ நீயோ கவியோ புலவரோ என் மகளோ தீர்மானிக்க முடியாது அரசன் பதிலில் உறுதி இருந்தது வேறு யார் தீர்மானிப்பது ஆவலோடு கேட்டான் இளவழுதி வரதன் வரதனா ஆம் காஞ்சி வரதன் பெருமாளை சொல்கிறீர்களா வேறு யாரை சொல்ல முடியும் இவள் காஞ்சி வரதனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள் அவன் இவளை என்ன செய்கிறான் என்று யாருக்கு தெரியும் யாருக்கு புரியும் என்று கேட்ட ரவிவர்மன் ராமானுஜரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா எந்த ராமானுஜர் குழப்பத்தோடு கேட்டான் இளவழிதி வைஷ்ணவத்துக்கு உயிர் கொடுத்தவர் அவர் தன்னை வரதனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் வரதனை இசையால் மயக்கிய வராங்கன் என்ற பெரியார் ராமானுஜரை வரதராஜனிடமிருந்து இசை பரிசாக பெற்றார் என்றான் ரவிவர்மன் இதை கேட்ட இளவழுதி பிரமித்து நின்றான் என்னை பாடச் சொல்கிறீர்களா இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டினான் அரசன் பாட்டினால் தான் வரதனை இசைய வைக்க முடியும் என்பதில்லை சேவையினாலும் இசைய வைக்கலாம் நாம் இறங்கும் போர் கோவில்களை காக்க வல்லது இணையில்லா சேவைக்கு உனக்கு பரிசு கிடைக்காமலா போகும் என்று அரசன் விளக்கினான் அத்தோடு மேற்கொண்டு அந்த பேச்சிற்கு முடிவும் கட்ட இளைஞனே கேள் வரதன் என்ற பெயரே வரம் கொடுப்பவன் என்ற பொருள் உடையது அவனை இஷ்ட தேவதையாக உடையவன் எதையும் பெறுகிறான் கருணை வள்ளலான பகவானிடம் தொண்டு செய்தவர் யாரும் வீணானவதில்லை ஆகவே அவன் தலையில் வாரத்தை போட்டு கடமையை துவங்குவோம் என்றார் அத்துடன் இளமதியை நோக்கி பெண்ணே நீ உன் அறைக்கு போ நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன என்று உத்தரவிட்டான் அந்த உத்தரவுக்கு இணங்க இளமதி அந்த அறையை விட்டு அகன்றாள் கதவை சாத்திக்கொண்டு போ அரசன் கட்டளையிட அப்படியே கதவையும் சாத்திக்கொண்டு கொண்டு போகும் முன்பு தன் கடைக்கன் அம்பு ஒன்றையும் இளவழதியின் மீது வீசிவிட்டு போனாள் அரைக்கதவு மூடியதும் அரசன் முகத்தில் கவலை படர்ந்தது இளவழுதி இப்படி உட்கார் என்று தனது பஞ்சனையை சுட்டிக்காட்டினான் ரவிவர்மன் மன்னர் நிற்கையில் சம்பிரதாயத்துக்கு இப்பொழுது சமயம் இல்லை அவசியமும் இல்லை நாட்டை பாதிக்கும் விஷயங்கள் நமக்கு முன் நிற்கின்றன என்று கூறிய அரசன் பள்ளி அறை கோடிக்கு சென்று அங்கிருந்த பேழையில் இருந்த ஒரு மடித்த வெள்ளை துணியை எடுத்து வந்தான் அப்பொழுதும் நின்று கொண்டிருந்த பாண்டிய வீரனை தோலை பிடித்து அழுத்தி உட்கார வைத்து அவனுக்கு எதிரே பஞ்சனையில் அமர்ந்தான் அமர்ந்ததும் கையில் இருந்த வெள்ளை துணியை பஞ்சனையின் இதை பார் பாண்டிய வீரனே என்று இளவழிதை நோக்கி கூறினான் இளவழுதியின் கண்கள் விரித்த வெள்ளை துணியின் மீது நிலைத்தன நிலைத்த கண்கள் நிலை குத்தியபடியே நின்றன விவரிக்க முடியாத அதிர்ச்சியை பாண்டிய வீரன் இதயத்தை சூழ்ந்து கொண்டது அந்த வெள்ளை துணியில் இருந்த கோடுகளும் புள்ளிகளும் அஜ்மல் கான் தனக்கு காட்டிய சீரையில் இருந்ததைப் போலவே இருந்தன இந்த சீரை மட்டும் வெள்ளையாய் இல்லாமல் அந்த பட்டு சீலையாய் இருந்திருந்தால் அரசர் அதை களவாடி கொண்டு வந்திருப்பார் என்றே சொல்லுவேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் அவன் மனதில் ஓடிய எண்ணத்தை அரசனும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆகவே சொன்னான் வீரனே அஜ்மல் கான் செய்த ஒரே தவறு என்னை ஏமாற்றி விடலாம் என்பதுதான் அவனுடைய ஒவ்வொரு அசைவும் எனது ஒற்றர்களால் கவனிக்கப்படுகிறது என்பதை அவன் உணரவில்லை இப்பொழுது உள்ள வேணாட்டு மன்னர் ரவிவர்மன் உறங்கவில்லை நன்றாக விழித்துக் கொண்டிருக்கிறான் அதனால் தான் வெற்றியை நிலைநாட்ட தீர்மானித்திருக்கிறான் அஜ்மல் வீரன் தந்திரசாலி வீரத்தை வீரத்தால் எதிர்கொள்ளப்போம் தந்திரத்தை தந்திரத்தால் சந்திப்போம் என்று உணர்ச்சி ததும்ப கூறினான் ரவிவர்மன் குலசேகரன் அரசன் உணர்ச்சி இளவழுதியும் தொத்திக் கொண்டிருக்க வேண்டும் மன்னா நான் உங்கள் அடிமை உத்தரவிடுங்கள் என்று கூறினார் மன்னன் அத்தனை உணர்ச்சியிலும் புன்முறுவல் கொண்டான் எனக்கு அடிமைகள் தேவையில்லை சாதனை புரியும் வீரர்கள் தேவை அதற்காக உன்னை வரவழைத்தேன் நாளை முதல் நீ என் படைத்தலைவனாவாய் இன்னும் ஒரே வாரத்தில் சேரன் படை நகரும் எதிரிகளை சந்திக்க அழிக்க என்று புன்முறுவலின் ஊடே கூறிய மன்னன் இப்பொழுது இந்த சீலையை பார் அஜ்மல்கான் சீலைக்கும் இதற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று வினவினான் இல்லை மன்னா இம்மி அளவு கூட வித்தியாசமில்லை என்றான் இளவழி நன்றாக உற்றுப்பார் பார்த்தேன் வித்தியாசம் ஏதுமில்லை இல்லை அடியோடு இல்லை இல்லை இப்பொழுது பார் என்று கூறிய அரசன் சீலையை கையில் எடுத்து விளக்கொழி வந்த திசையில் தூக்கி பிடித்தான் விளக்கொழி சீலையை ஊடுருவியதால் சீலை சட்டென்று பளப்பளத்தது சீலைக்கு குறுக்கே புதிதாக பல கோடுகள் தங்க நிறத்தில் ஓடின அந்த கோடுகளைக் கண்ட இளவழுதி இணையில்லா பிரமிப்புக்கு உள்ளானான் சேரமன்னன் மந்திரவாதியா தந்திரசாலியா ரசவாதியா என்று புரியவில்லை இளவழுதிக்கு அந்த புது கோடுகள் புது கதையை வலியுறுத்தியினர் அஜ்மகானின் திட்டத்துக்கு பெரும் மாற்று திட்டம் அமைக்கப்பட்டிருப்பதை இளவழுதி உணர்ந்து கொண்டான் அவனது பிரமிப்பை கலைக்க அரசன் சொன்னான் இளவழுதி இதே மாதிரி சீலை ஒன்றை உனக்கு நாளை கொடுக்கிறேன் நாளை காலையில் நாம் இருவரும் ஏரியின் அக்கறைக்கு செல்கிறோம் என்று அரசன் கூறி இனி நீ போகலாம் உன் அறைக்கு ஏரிக்கு அப்புறமா என்று கேட்டான் இளவழிதி ஆம் எதற்கு நாளைக்கு புரிந்து கொள்வாய் என்ற அரசன் அதற்கு மேல் ஏதும் பேசாமல் எழுந்து போய் அறை கதவை திறந்தான் இளவழுதியும் எழுந்து மன்னனுக்கு தலை வணங்கி அறையை விட்டு கிளம்பி தன் அறைக்கு சென்று சேர்ந்தான் வந்தவன் பஞ்சனையில் படுத்தும் ஏதோ யோசித்தவண்ணும் கூரையை பார்த்து கொண்டிருந்தான் நாளை என்னதான் மன்னர் காட்டப் போகிறார் என்று தன்னை பலமுறை கேட்டுக்கொண்டும் ஏதும் புரியவில்லை அவனுக்கு மறுநாள் புரிந்தபோது ஏற்பட்ட பிரமிப்பு அவனை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது அவனை சுற்றி எழுந்தது சொப்பனத்திலும் நினைக்க முடியாத காட்சி பதினைந்தாவது அத்தியாயம் படித்து முடிச்சு விட்டோம் பதினாறாவது அத்தியாயத்தில் சந்திக்கலாம் வணக்கம்